ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டு கிளாத்தில் ப்ரஷ் ஹோல்டர் பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ரெண்டுமே என்னோடய ட்ரெஸ் வந்து டாப்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத் தான் நான் எடுத்திருக்கிறதுமே. அதுக்கப்புறம் ஸ்கேலு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது சாக் பீஸ், சீசர், அப்புறம் வந்துட்டு ப்ரெஷ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ட்ரெஸ்ஸை விரித்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கல அந்த பாட் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது அளவு எடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு சைடில் தையல் அடிச்சிருக்கோம்ல, அது வந்து அதையும் சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணி எடுத்துட்டா ப்ளைனாக தெரியும். நான் சைடில் இருக்கிறத கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கும் ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து லைனாக ஹோல்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுங்கிறதுக்காக லைனாக ஓன வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அளவு எடுத்தும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்காக நான் ப்ரெஷ் எல்லாம் ஒன்றா வைக்கிறேன். வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சப்பிஸில் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இவ்வளோ ஹைட்டு வேணும், தென் இவ்வளோ வித்து வேணும். ப்ரெஷஸ்லாம் வச்சுருக்கிறதுல தெரியுது இல்லையா. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது வந்து அம்பரில் கட் மாதிரி தானே டாப்ஸு, ஸோ வந்து கீழே கம்மியாகவும் மேலே அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து உட்டு வச்சு தைச்சுக்கணும். இப்போ நான் வந்து வேஸ்ட் கிளாத்துன்னு சொன்னேன்ல, அந்த கிளாத் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து ஸ்கொயர் ரேங்கில் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து ரெண்டு பிட்டாக தான் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சென்டரில் தையல் போட்டுக்க போகிறேன். அதை ரெண்டு பிட்டாக இருக்குல்ல, அதை வந்து சென்டரில் தையல் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சென்டரில் போட்டு பக்கத்தில் சைட்லேயும் பத்தலை நான் இன்னொரு பிட்டு வச்சு தைச்சுக்கிறேன். இப்போ வந்து மேலே சைடில் பத்தலைல அதே மாதிரி இப்போ பிட்டு வைக்க போகிறேன். வச்சு ஒரு ஸ்கொயராக கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கும் செக் பண்ணிக்கோங்க, ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷோட அளவும் துணியோட அளவும் கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்புறம் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரீ சைடும் வந்து தையல் போட்டுக்கணும். தலைவாணி ஓடுறது அந்த மாதிரி த்ரீ சைடும் தையல் போட்டுக்கணும். நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்து தையல் போட்டுக்கோங்க. துணியை திருப்பிக்க போகிறேன். நம்ம மூணு சைடில் அடித்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக டூ டூ தையல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் அதை திருப்பிக்க போகிறேன். அந்த எட்ஜிலெலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வராமல் இருக்கும், அதனால் சிசர் எடுத்து, குட்டி சிசர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உள்ளே வச்சு கொஞ்சம் நிம்பி விடும்போது அந்தந்த எட்ஜில் இருக்கிறத நல்லா தெளிவாக வெளியே வந்துடும். நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து நம்ம தையல் போடாமல் இருக்கோம் இல்லையா, அதை வந்து உள் பக்கமாக ரெண்டையும் வச்சு மடித்து தையல் போட்டுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கணும். அந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கணும். ஃபோர் சைடும் அடிச்சிட்டேன். அப்புறம் பேக் சைடில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காக பின்னாடியும் சுற்றியும் தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே சைஸில்
இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து பத்தலைன்னா நீங்கள் பிட்டு வச்சு கூட தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை விட ஆஃப் சைஸ் கிளாத் எடுத்திருக்கேன், அது இந்த மாதிரி மேலே ஃபிட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ப்ரெஷ்ஷு இப்படி வைக்கிறோம் இல்லையா, ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு மாதிரியான ப்ரெஷ்ஷஸ் இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரே சைஸ் தான், பட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுக்காக நான் வந்து இப்படி வச்சு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரியும் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சைஸில் இப்படி இப்படி ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு அளவு எடுத்துக்கலாம். சப்போஸ் மேலே பெருசாக குண்டாக இருக்கும், கீழே சின்னதாக இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து இந்த கீழே இருக்க துணியை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி இந்த ஆஃபாக எடுத்துக்கலாம். அது போல் சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம். சின்னதாக வச்சுட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ராங்காக பிடிப்புக்காக இன்னொன்று சின்னதாக வச்சா நான் அதையும் நீங்கள் அளவு வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் வந்து 1-1 இன்ச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கிளாத் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் 1-1 இன்ச் வச்சு அளவும் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு 1 சைடில் மட்டும் நான் தையல் வச்சு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 சைடில் வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா, இல்லை ப்ரெஷ் வச்சு அளந்து இப்போ வந்து 1 இன்ச் 1 இன்ச் டேப் வச்சு கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். அளந்துட்டு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வச்சு எல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து ப்ரெஷ் ஃபிட் பண்ணி காட்டிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடில் வைக்க போகிற கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே எடுத்து வச்சு ஃபிட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த சுற்றியும் தையல் அடிச்சுக்கணும். இப்போ நான் சுற்றி தையல் அடித்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக கிளாத் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இப்படி சைடில் அடிக்கிறேன்னா, இப்போ நம்ம மேலே ஒன்று ஃபிட் பண்ணோம் இல்லையா கிளாத்து, அது வந்து நம்ம மடிச்சு ஒடிக்க கிடையாது, துணி பிரிஞ்சும் வரலாம். அதனால நான் இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் பார்க்க நீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நான் வந்து இது அந்த மடிப்பை வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும்னு நான் பெருசாக வச்சேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி சின்னதாக மடிச்சு அடிச்சுக்கலாம். நான் வந்து பெருசாக வச்சுருக்கேன், நீங்கள் சின்னதாக வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். வச்சு நாலா பக்கையும் சுற்றி அடிச்சிருங்க. இப்போ நான் வச்சு அடிச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அடித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் 4 பக்கையும் வச்சு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கட்டுறதுக்கும் அந்த இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு காட்டுறேன், எப்படி ஸ்டிஃபாக நிற்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் 1 இன்ச் 1 இன்ச்சு கேப்பட்டு சென்ட்ரலில் தையல் போட்டிருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்லாம் வாங்கினீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும், பட் நம்மளே ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கும். தென் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்மளே செஞ்சது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையானதாக இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோல் பண்ணி தென் கட்டிக்கலாம். அவ்வளோதான், நல்லாயிருக்கும்.